இயக்குனராக அறிமுகமாகும் தம்பி செய்யது ஏற்கனவே இயக்குனராகி இப்போது நடிகராக அறிமுகமாகி இருக்கிறார். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்க தன் வசனங்களாலும் கதைகளாலும் எண்ணங்களை வண்ணங்களாக்கி வாரி குவித்த வார்த்தைகள் தந்த வசனகர்த்தா இயக்குனர் லியாகத் அலிகான் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். அதற்கு முன் சிறப்பு விருந்தினர்களுக்கு ஒரு புத்தகம் வழங்கப்படுகிறது. இந்த இனிமையான மாலை வேளையில் நடைபெறுகின்ற ஒரு புதிய படத்தின் டைட்டில் அறிவிக்கும் விழா, இந்த விழாவிற்கு பெருமை சேர்ப்பதற்காக திரையுலகினர் மிகவும் அன்பு செலுத்தக்கூடிய ஐயா நல்லி குப்பிசாமி ஐயா அவர்களே, இயக்குனரும் நடிகருமான என் அன்பு சகோதரர் ஆர் சுந்தரராஜன் அவர்களே, கவிஞர் அண்ணன் காசி முத்துமாணிக்கம் அவர்களே, திரைப்பட பாடலாசிரியர் என் அன்பு சகோதரர் பழனி பாரதி அவர்களே, தமிழ் சினிமா கம்பெனி சேர்மன் அன்பு சகோதரர் கசாலி அவர்களே, ஊடக பத்திரிகையாளர் நண்பர்களே மற்றும் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் வரவேற்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தம்பி சையது இப்ராஹிம் இந்த படத்தின் மூலமாக ஹீரோவாக அறிமுகமாகிறார். இந்த தம்பி சையது இப்ராஹிம் சில வருடங்களுக்கு முன்னால் ராவுத்தர் ஃபிலிம்ஸில் புரியாத ஆனந்தம் புதிதாக ஆனந்தம் ஆரம்பம் என்ற படத்தை கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்குநராக அறிமுகமாயிருந்தார். இப்ராஹிம் ராவுத்தர் எந்த படம் எடுத்தாலுமே அதோட கதையை என் முன்னால் வேற இயக்குனர் வேற யாராக இருந்தாலும் அந்த கதையை கேட்க சொல்வார் ஆரம்பத்தில். அது என்னமோ தெரியல, இந்த புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் தம்பி சையது இப்ராஹிம் இயக்கிற படத்தை கதையை எனக்கு சொல்லலை. அப்படி ஒரு படம் எடுக்க போகிறதாகவே என் முத சொல்லலை. வேற ஒரு நண்பர் மூலமாக ராவுத்தர் படம் எடுக்கிறாரு, எல்லா ஏற்பாடும் நடந்துக்கிட்டு இருக்கு தெரியுமா அப்படின்னாங்க. தெரியாதுன்னு ஷூட்டிங் போகிறதுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் சொல்கிறாரு என்கிட்ட, கூப்பிட்டு அண்ணா இப்படி ஒரு படம் தம்பி சையது இப்ராஹிம்னு ஒரு புதிய தம்பி சில அருமையான கதை சொன்னார், நான் உடனே ஓகே சொல்லிட்டேன், ஆர்டிஸ்ட்லாம் ரெடி ஆகிட்டாங்க, மதுரைக்கு ஷூட்டிங் அனுப்புறேன்னு அப்போ தான் சொன்னார். எங்கே திடீர்னு கதையை கேட்க சொல்லிடுவாரோ, எல்லா ஏற்பாடும் முடிஞ்சு படப்பிடிப்புக்கு போகிற நேரத்தில் அந்த கதையை பற்றி நம்ம ஏதாவது குறைகள் சொன்னால் தவறாயிடுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நல்ல வேலை கதையை கேட்க சொல்லலை. ஷூட்டிங் முடிஞ்சு எல்லா வேலையும் முடிஞ்சதும் எடிட்டிங்கில் கூட்டு போகிறார் படம் காட்டுறதுக்காக என்கிட்ட. அந்த படத்தை எடிட்டிங்கில் பார்த்துட்டு வந்தேன். என்னென்ன சொல்கிறீங்க படத்தன்னாரு, நீ உங்களுக்கு எப்படி தெரியுது, நீங்கள் கதை கேட்டீங்க இப்போ படம் பார்க்குறீங்கன்னாரு. அப்போ அவர் சொன்னார், ஒருதலை ராகம் படத்தோட கதை மாதிரியே இருந்தது தம்பி சொன்னது, அதனால் நான் உடனே ஓகே பண்ணிட்டேன்ன அப்படின்னாரு. நீங்கள் உங்கள் கருத்து என்னன்னு கேட்டார், நான் நாளைக்கு சொல்கிறேன்ன அப்படின்ட்டேன். சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றேன், ஜெயா மூவிஸ் போடுறேன், ஒருதலை ரகம் ஓடுது. ஒருதலை ரகம் மாதிரியே கதைன்னு சொல்லி ஓகே பண்ணி சொல்லி அந்த படத்தை பார்த்துட்டு வந்தா சொல்லி வச்ச மாதிரி ஒருதலை ரகம் படம் பார்த்தேன். மறுநாள் ராவுத்தட்ட போனேன், தம்பி சையது இப்ராஹிம் இருந்தாப்புல, என்னென்ன படத்தை பற்றி அண்ணே ஒரு நாலஞ்சு விஷயம் நான் தூக்கிட்டு ஒரு ரெண்டு நாள் புதுசாக ஷூட்டிங் வச்சு புதுசாக சில காட்சிகளை இணைச்சா நல்லா இருக்கும்னு சொன்னேன் நான். எந்த ரீஷூட்டுக்கும் அது எவ்வளவு லட்சம் செலவானாலுமே தயங்காதவர் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள். அவரே பார்ப்பார், இதெல்லாம் வேணாம் தூக்குங்க புதுசா சீன் எடுங்கன்னு அவரே சொல்லக்கூடியவர். அந்த படத்தை பொறுத்த அளவில் நான் சொன்னதுமே இல்லைன்னா நல்லா இருக்கு இதை ஒன்றும் செய்ய வேணாம் அப்படி இருக்கட்டும் அப்படின்ட்டாரு. அப்போ எந்த கற்பனாவாதிக்கும் எந்த இயக்குனருக்குமே அவங்க உருவாக்கின படத்தில் குறைகள் சொன்னாலோ இது வேண்டான்னு சொன்னாலோ ஒரு வருத்தம் ஏற்படும். தம்பி சையது இப்ராஹிம் வந்து மனசுக்குள்ள ஒரு
உருவாக்கியிருக்காப்புல நம்மளுடைய கதையை அவங்க நல்லா அருமையாக கொண்டு வந்திருக்கோம்னு. நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஷூட்டிங் வைங்க சில காட்சிகள் தூக்கணும்னு சொன்னது அவரு வேணான்னு சொன்னதுமே ரொம்ப மகிழ்ச்சி ஆகி ஓகேன்ட்டாரு தம்பி சைதி இப்ராஹிம் அப்படியே படத்தை விடலாம்னாரு. அது விளம்பர யுகம், ஒரு படத்தை ப்ரொமோஷன் பண்ணுறதுல தான் பெரிய வெற்றி கிடைக்குங்கிற காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ப்ரொமோஷன் இல்லாமல் பெரிய விளம்பரம் இல்லாமல் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணார் இப்ராஹிம் ராவுத்தர். அன்றைக்குள்ள சூழ்நிலை அப்படி, அவரால் பண்ண முடியலை. படமும் மிக எதிர்பார்த்த மாதிரி பெருசாக ரிசல்ட்டு கொடுக்கலை. அன்னைக்கு தம்பி இப்ராஹிம் சையீத் இப்ராஹிம் வந்து என் வீட்டுக்கு வந்தாப்புல, அண்ணே நான் ஒரு தவறு பண்ணிட்டேன், அப்போ நீங்கள் சொல்லும் போது நான் கேட்கலை, உண்மையிலே நீங்கள் நான் சொன்னதுனால ஓடும் சொல்லவல்ல, அது யார் வேணாலும் கிரியேட்டிவ் தாட் உள்ள யார் வேணாலும் ஒரு படத்தை பார்த்துட்டு ஆலோசனைகள் சொல்லலாம், குறை நிறைகளை சொல்லலாம், நான் அப்படி தான் நான் சொன்னப்பா அது உரிமையோடு சொன்னேன் ராவுத்தர் விளிம்ஸ், ஏன்னா என்னை உருவாக்கினவர் அதில் வந்து ராவுத்தருக்கு பெரிய பங்கு இருக்குது. நான் அன்னைக்கு உங்கள் சொல்ல கேட்டிருந்தா அது வேறு மாதிரி படமாக கூட ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன் கவலைப்படாத, சில இயக்குநர்களுக்கு முதல் படம் சுமாராக போயிருக்கும், அடுத்த படம் கூட சுமாராக போயிருக்கோம், அடுத்தடுத்த படங்களில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற இயக்குநர்களானவங்கள்லாம் தமிழ் சினிமாவில் இருக்காங்க, அதனால் முதல் வெற்றி கிடைக்கல உனக்கு, அதனால் நிச்சயமாக நீ அடுத்த வெற்றிக்கு தயாராகு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கிடையில் கொரோனா வேற சூழ்நிலைகளாக ஆயிடுச்சு. இப்போ சமீபத்தில் என்கிட்ட வந்தாப்புல, அண்ணே மறுபடியும் நான் படம் பண்ண போகிறேன்னு, டைரக்ட் பண்ண போறியாண்ணா, இல்லைண்ணே நான் ஹீரோவாக நடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னா. ஒருவேளை அந்த படம் ஓடி இருந்தால் டைரக்டராகவே இருந்திருக்கலாம். அன்னைக்கு இந்த படம் ஓடாதனாலே என்னமோ, எதிர்பார்த்த மாதிரி ஓடாததுனால என்னமோ, இன்னைக்கு ஒரு நடிகராக புதிய அவதாரம் எடுத்திருக்காப்புல சையீத் இப்ராஹிம் அவர்கள். தம்பி சையீத் இப்ராஹிம் ஸ்ரீன்னு பேர் வச்சு அறிமுகமாகிறாரு. ஏன் ஸ்ரீன்னு பேர் வச்சிருக்காருன்னா, இனிமேல் உனக்கு வெற்றிகளாக வந்துக்கிட்டு இருக்கோம், வாழ்க்கை பூரா நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்ரீன்னு பேர் வச்சிருக்காரான்னு தெரியல அப்படின்னு நான் வாழ்த்தினேன். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும், இதன் மூலமாக உன் வாழ்க்கை வேற பாதைக்கு போகும், நடிகராக நீ வெற்றிகரமான நடிகர் ஆக போகிற, அதனால் தயாரிப்பாளராகவும் இந்த படத்தில் இருக்கிறாப்புல. இவர் வந்து இப்ராஹிம் ராவுத்தர், ராவுத்தர் விலிம்ஸ் விஜயகாந்த் அவர்களாலும் இப்ராஹிம் ராவுத்தராலும் அறிமுகமானவர்கள், நிறைய புது புது இயக்குநர்கள், புது புது கதாசிரியர்கள், நிறைய நடிகர்கள் வந்து ராவுத்தர் விலிம்ஸ் நடித்து பெரிய புகழ் பெற்றவர்களாக இருக்காங்க. அப்படிப்பட்ட ராவுத்தரால் அறிமுகப்படுத்தப்பட்ட தம்பி சையீத் இப்ராஹிம் ஸ்ரீ என்ற பெயரிலே இன்னைக்கு படம் ஹீரோவாக அறிமுகமாகிறாரு. அதன் தொடக்க விழாவுக்கு தான் அனைவருமே இங்கே கூடியிருக்கிறோம். வருகின்றவர்களெல்லாம் வாழ்த்தணும், அதை நான் பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். வந்த இடத்துல நீங்கள் வரவேற்பு உரையாற்றி என்னை பற்றி நீங்கள் சொல்லணும்னு அப்படின்னு சொன்னான். உண்மையிலே சினிமாவில் ஒரு படம் பண்ணி முடித்த பிறகு கூட அவனை பார்த்தா சினிமா இயக்குனர் மாதிரி தெரியாது, ஒரு சினிமா துறையில் இருக்க ஒரு பெரிய ஆள் மாதிரி தெரியாது. என்றைக்குமே ஒரு அமைதியான குணம் கொண்ட இந்த ஸ்ரீ தம்பி சையீத் இப்ராஹிம் இந்த படத்தின் மூலமாக மிகப்பெரிய ஹீரோவாக உருவாகணும், வளரணும், திரைப்படத்துறையில் என்ன சாதிக்கணும்னு வந்தையோ, நிறைய பேர் டைரக்டர் ஆகணும்னு நினச்சி வருவாங்க, நடிகர் ஆகிடுவாங்க, சில பேர் நடிகராகி நினச்சி வந்தவங்க டைரக்டர் ஆகியிருக்காங்க. நீ டைரக்டராக நினச்சி வந்த அதை மாதிரி இறைவன் உன்னை நடிகராக்கியிருக்கான் அப்படின்னு நினச்சிக்கோ, நிச்சயமாக வெற்றி உன்னை தேடி வரும். இந்த பொது இயக்குனர் நந்தகுமார் அவர்களுக்கு என்னுடைய ஒரே ஒரு அறிகுறி, அனந்தகுமார் அவர்களுக்கு இன்னைக்கு ஒரு படத்துக்கு உண்மையான ஹீரோ ஸ்கிரிப்ட் தான். இதை தமிழ் ஹீரோக்கள் உணர்ந்திருக்காங்களா இல்லையோ, மலையாள ஹீரோக்கள்லாம் உணர்ந்திருக்காங்க. மம்முட்டி என்கிட்ட சொல்லுவார், இதை நீங்கள் நினச்ச படம் சூப்பராக இருக்குது சார், நல்லா, அது ஞானல்ல ஹீரோ, ஸ்கிரிப்ட் தானே ஹீரோம்பார் மம்முட்டி. அது உண்மை தான், அந்த காலத்துலேயும் சரி இப்போவும் சரி ஸ்கிரிப்ட் தான் ஹீரோ. அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் ரொம்ப சிறப்பாக அமைக்கணும் அனந்தகுமார் அவர்கள். ஆர் சுந்தரராஜன் சார் என்ற அடிக்கடி சொல்லுவார், அவர் ஒரு கதையை உருவாக்குனா நண்பர்கள்டெல்லாம் அடிக்கடி சொல்லுவார், சொல்ல சொல்ல கேட்குறவங்க ஏதாவது ஒரு குறையை சுட்டி காட்டுவாங்க, சில நிறைவான சில விஷயங்களை சொல்லுவாங்கிறதுக்காகவே சொல்லுவார், எனக்கு அட்வைஸ் பண்ணுவார், நான் கேட்குறேன் நீ பண்ண படங்கள்லாம் அதை பண்ணலையேன்னு என்னை சுட்டி காட்டுவார். உண்மைதான், எவ்வளவோ ஒரு பழக்கம் இருந்தும் கூட நம்ம கதையை ஒரு கிரியேட்டிவ் தாட் உள்ள ஒரு கதை ஞானம் உள்ளவங்க நல்ல நண்பர்கள்ட்டெல்லாம் நம்ம சொன்னோம்னா அந்த கதை மெருகேறும், ஸ்கிரிப்ட் மெருகேறும். அப்படிப்பட்ட ஸ்கிரிப்டாக நீங்கள் உங்களுடைய வேல்விசத்தை நல்ல கிரியேட்டிவ் தாட் உள்ளவங்கள்ட்டெல்லாம் சொல்லி இந்த கதையை, இந்த ஸ்கிரிப்டை நல்லா மெருகேற்றி இந்த ரிலாக்ஸுங்கிற படத்தை நீங்கள் உருவாக்கி நீங்களும் ஒரு வெற்றிப்பட இயக்குனராக வரணும்னு வாழ்த்தி
வந்து வந்திருக்கின்ற அனைவரையும் மீண்டும் வருக வருக என அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்து நாம் அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த ரிலாக்ஸ் இந்த படத்தின் மூலமாக கதாநாயகனாக அறிமுகமாகும் தம்பி சயித் இப்ராஹிம் அவர்களுக்கும், அறிமுக இயக்குனர் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த ரிலாக்ஸ் திரைப்படம் வெற்றிகரமாக ஓடி அனைவரும் ரிலாக்ஸ் ஆக வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். தமிழ் திரைப்பட உலகத்தின் நண்பர்களே, ஊடக நண்பர்களே, இந்த படத்தின் கலைஞர்களே, விழாவில் தலைமையாக விற்றிருக்கும் ஐயா நல்லி குப்புசாமி அவர்களே, அண்ணன் இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் அவர்களே, அண்ணன் லியாகத் அலிகான் அவர்களே, கவிஞர் காசி ஆனந்தன் அவர்களே, அலையன்ஸ் பதிப்பக உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் அவர்களே, கசாலி அவர்களே, ஈகை கருணாகரன் அவர்களே, அனைவருக்கும் கவிஞர் காசி ஆனந்தன், காசி முத்துமாணிக்கம், காசி ஆனந்தன் அண்ணன் மன்னிக்கணும், அண்ணன் காசி முத்துமாணிக்கம் அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பில் நனைந்த வணக்கம். இந்த படத்திற்கான அழைப்பை இந்த படத்தினுடைய கதாநாயகரும் இயக்குனருமான இப்ராஹிம் எனக்கு வாட்ஸ்அப்பின் மூலம் அனுப்பி தந்தபோது, அந்த அழைப்புதலில் கவிஞர் வாலி, தயாரிப்பாளர் ராவுத்தர் இருவர் படங்களையும் போட்டு இவர்களின் ஆசைகளுடன் என்றிருந்தது. சாதி பெருமைகளையும் மத துவேஷங்களையும் முன்வைத்து மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ பிரச்சாரம் செய்து திரைப்படங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் இப்படி ஒரு அழைப்புதழை பார்ப்பதே சந்தோஷமாக இருக்கிறது. அவர் வாலியின் அணுக்கமான சீடராகவும் இருக்கிறவர். வாலி அவர்களுடைய வாழ்வில் பல திருப்பங்களில் இஸ்லாமியர்கள் அவருக்கு துணையாக நின்றிருக்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் வாலி அவர்கள் நினைவு நாடாக்கள் என்கிற புத்தகத்தில் ஒரு அழகிய கட்டுரையாக வடித்திருக்கிறார். அந்த கட்டுரையில் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் இந்த மேடையில் சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். கவிஞர் வாலி அவர்கள் பிறந்தபோது அவரது தாயாருக்கு ஜன்னி வந்துவிட்டது. தாய்ப்பால் ஊட்ட முடியாத சூழ்நிலை. அந்த நெருக்கடியான நேரத்தில் வாலி அவர்களுடைய தந்தையுடன் பணியாற்றிய ஒரு இஸ்லாமிய நண்பர், அவரது துணைவியாரும் குழந்தை பெற்றிருக்கிறார். அந்த இக்கட்டான நேரத்தில் அவர்தான் வாலி அவர்களையும் தன் குழந்தையாக அரவணைத்து தாய்ப்பால் ஊட்டினார். வாலி அவர்கள் அந்த நினைவுகளை எல்லாம் எழுதி அதை, நான் முத்தமிழ் பாலருந்த மூல காரணம் முஸ்லீம் பால்தான் என்று உயிர் உணர்வுடன் அழகாக பதிவு செய்திருக்கிறார். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இப்ராஹிம் அவர்கள் முதலில் இயக்கிய படத்தை பற்றி இங்கே லியாகத் அலிகான் அலிகான் அண்ணன் சொன்னார்கள். அந்த படத்தில் தலைப்பு புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் என்பது. இந்த வரிகள் வாலி அவர்களுடைய பாட்டு வரிகள் மட்டுமல்ல, இந்த வரிகளை தலைப்பாக வைத்து இந்த படத்தின் வாய்ப்பையே ராவுத்தர் அவர்களிடம் கேட்டு பெற்றுக் கொடுத்தவர் வாலி அவர்கள். ராவுத்தர் அவர்கள் படம் எடுக்கிறார் என்ற செய்தி அறிந்து அவரிடம் தொலைபேசியில் இப்ராஹிமை பற்றி பேசி, இந்த படம் நல்ல கதை கொண்டுள்ள படமாக இருக்கிறது, இதற்கு நான் பாடல் எழுதுகிறேன், நீங்கள் ஒரு நையா பைசா தர வேண்டாம் என்று சொல்லி இவரை சிபாரிசு செய்திருக்கிறார் வாலி அவர்கள்.
வாலி அவர்களுக்கு தாய்ப்பால் தந்த அந்த தாயின் கணவரின் பெயர் இப்ராஹிம். வாலி அவர்கள் சிபாரிசு செய்து திரைப்பட வாய்ப்பை வாங்கி தந்த இந்த இளைஞனின் பெயரும் இப்ராஹிம். அந்த இப்ராஹிம் வாலிக்கு பெறாத தந்தையாக இருந்தார். இந்த இப்ராஹிம் பெற்றெடுக்காத மகனாக இருக்கிறார். இருவரின் பெயரும் இப்ராஹிம். புரியாத ஆனந்தம் இதுதான், புதிதான ஆரம்பம் இதுதான். கலைஞர்களின் மனம் எல்லோருக்கும் நல்லது செய்வது, எல்லோருக்கும் நல்லது சொல்வது. வாலி அவர்களும் ராவுத்தர் அவர்களும் நிறைய நல்லது சொல்லியிருக்கிறார்கள், நிறைய நல்லது செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கும் இந்த ரிலாக்ஸ் படம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். இந்த படத்தினுடைய இயக்குனர் ப. ஆனந்தகுமார், இசையமைப்பாளர் தேவி சுரேஷ் உட்பட கலைஞர்கள் மக்களிடம் நல்ல பெயர் பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவருக்கும் வணக்கம். சையத் இப்ராஹிம் சாருக்கும் இவர் அவருக்கும் எனக்கும் பழக்கம் ஏற்பட்டது வாலி வீட்டில் தான், கவிஞர் வாலி வீட்டில் தான். இப்போ இவர் கவிஞர் சொன்னார், அவர் குழந்தையாக இருக்கச்சே ஒரு முஸ்லீம் தான் தாய்ப்பால் கொடுத்தாங்க அப்படின்னு. அவர் இறக்கும்பொழுது, வாலி வந்து இறக்கும்பொழுது கொஞ்ச நாளைக்கிறதுக்கு முன்னாடி ஐசியூவில் மைப்பா நாராயணன், நான், எஸ்பி பாலசுப்ரமணியம், மூணு பேர் நிற்கிறோம். அப்போ அவர் மாஸ்க் வச்சுருக்கார் ஹாஸ்பிட்டலில், மூச்சு இழுத்து இழுத்து விட்டுருக்கார் அப்படின்னு, மூச்சு விட்டு பேச முடியல, கண் ஒண்டி அப்படி மிரண்டு மிரண்டு பார்க்குறது அவருக்கு. அப்போது டக்குன்னு கூப்பிட்டார், சீனு அப்படின்னு என்னை கூப்பிட்டார். ஒரு இந்து உயிர் வாழ், அவர் சொன்னதை நான் தெளிவாக சொல்கிறேன், அவர் எப்படி சொல்கிறப்ப நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு இந்து உயிர் வாழ மாஸ்க் அவசியமாக இருக்குது பத்தியா அப்படின்னு. ஸோ இந்த இறக்கிற தருவாயில் கூட அந்த ஒரு டேலண்ட் அவர்கிட்ட, வாலிக்கிட்ட ஸ்பான்டினிட்டி தான் அப்படியே. அது மாதிரி ஒரு தெய்வ கவிஞர் அவர்லாம், அவருக்கு நகைச்சுவை, ஒரு அந்த நகைச்சுவை தான் இவர்கிட்ட கொஞ்சம் ஒட்டின்னு இருக்குன்னு நினைக்கிறேன். அது இவருக்கு எடுக்கக்கூடிய படம், அந்த படத்துக்கு இவர் லியாக்கத்தில் இருக்காங்க சார், சுந்தரராஜன் சார்லாம் வந்திருக்காங்க. சுந்தரராஜன் சார்லாம் ஒரு தனி விதமான ஒரு காமெடி. அவர் நடித்த பீரியட்லலாம் பார்க்கறது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்ஸ்லாம் காமெடியன்ஸ்லாம் இருந்தாங்க, ஆனால் இவரோட ட்ராக் ஒண்டி தனியாக இருக்கும், ஒரு எதுக்கும் ஒரு கிட்ட வராத அளவுக்கு அது மாதிரி ஒரு தனித்துவம் இருக்கும். அதே போல் சாரும் இந்த படத்து மூலமாக மிகப்பெரிய ஒரு உத்தரவின்றி உள்ளேவா காதலிக்க நேரமெல்லாம் வந்தது பாருங்கள், அது மாதிரி பெயர் சொல்லக்கூடிய ஒரு நகைச்சுவை படமாக இது உருவாக வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு நிறைவு செய்கிறேன். வணக்கம். என்னை விழிக்கின்ற போது காசி முத்துமாணிக்கம் என்று சொல்லாமல் காசி ஆனந்தன் என்று கவிஞர் பழனி பாரதி சொன்னபோது ஒரு ஆதரவு குரல் வந்து என்னுடைய பேர் வந்ததற்கு காரணம் என் மீது உள்ள அன்பினால் அல்ல, காசி ஆனந்தன் மீது உள்ள மரியாதையினால். அப்பேற்பட்ட கவிஞரை இங்கே வந்ததாக தவறாக பதிவு செய்யக்கூடாது என்பதற்காக சொன்ன அந்த அன்பு உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றி. மாணிக்க வீணைக்கு நரம்பு வேண்டும், மாலைக்கு வெண்ணிலும் வெளிச்சம் வேண்டும், ஆணிப்போன் மேனிக்கு அத்தான் வேண்டும், அரசுக்கு படவீடு முரசு வேண்டும், தேனிக்கு பூக்காடும் கூடு வேண்டும், தென்றலுக்கு தாளாட்டும் குடிகள் வேண்டும், வானுக்கு புது விடியல் வேண்டும். தமிழக திரையுலக வரலாற்றில் இப்ராஹிமுடைய பேர் மிகவும் சிறப்பாக பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக வாழ்த்துவதற்காக வருகை இருந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி, கிள்ளி கூட தராத பொதுமக்கள் மத்தியிலே அள்ளி தருகின்ற எங்கள் தான் நல்லி வந்திருக்கிறார். நல்லி வந்தால் அவர் பாதம் பட்டால் பட்டமரமும் துளிரோடும் பாலைவனமும் சோலைவனமாகும், குடிசைகளும் கோவரமாகும் என்பது அண்ணன் நல்லிக்கு பொருத்தமாக இருக்கும். அவர் வந்திருக்கிறார். இங்கே எனக்கு முன்னால் பேசியவர் சொன்னதை போல திரையுலகத்தில் எனக்கு அதிக தொடர்பு இல்லை. அண்ணன் வாலி அண்ணன் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசானாக, ஒரு ஞான தந்தையாக இருந்தார். அந்த கூட்டு பறவையில் அந்த ஆலமர செடியில் அந்த கிளைகளில் பறந்து தவழ்கின்ற போது ஒரு பக்கம் கவிஞர் பழனி பாரதி, அலைன் சீனிவாசன்,
ஜெயந்தா, விஜய் போன்ற கவிஞர்கள் எல்லாம் நாங்கள் ஒன்று சேர்கின்ற போது அங்கேதான் தம்பி இப்ராஹிமியை பார்த்தேன். எனக்கு கூட ஒரு சந்தேகம், இப்ராஹிம் ராயத்தூர் பேரில் உள்ள பிரியத்தினால அவர் செய்யுது இப்ராஹிம் வச்சுக்கிட்டாரா இல்லை யதார்த்தமாக இப்ராஹிம் வந்துச்சான்னு எனக்கு தெரியல. சை அது இப்ராஹிம் சையாக கொஞ்சம் அமைதியாக இருப்பாரே அவர் தான் இப்ராஹிம் என்று சொல்கின்ற அளவுக்கு அவர் எப்போதுமே அப்போல்லாம் அமைதியாக தான் உட்காந்துருப்பார். வாலி அண்ணன் மேலே அவருக்கு மிகவும் ஒரு அன்பு உண்டு. வெற்றியில் வர்றவங்களை பார்த்தீங்கன்னா காமராஜர்லாம் வரும்போது ஒரு தடவை தோத்துட்டு தான் எந்திரிச்சு வந்தார். அண்ணா கூட பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தோத்துட்டு தான் வந்தார். ஒரு களத்தில் நிற்கிறானான்னு தான் பார்க்கணுமே தவிர வெற்றி தோல்வி என்பது எதிர்காலம் தான் நிர்ணயிக்கும். அந்தளவுக்கு இப்ராஹிமுக்கு இன்று புள்ளியாக தெரிகின்ற இப்ராஹிம் நாளை விடி வெள்ளியாக தெரிகின்ற அளவுக்கு வளர்வார் என்பதிலே எனக்கு நம்பிக்கை உண்டு. இங்கே பேசுகின்ற போது வாலி அண்ணனை பற்றி சொன்னார்கள். அவர் மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்று சொன்னார்கள். அவர் உண்மைதான். அவர் ஒரு முறை பாரதியை பற்றி பேசுகின்ற போது சொன்னார், மோனைக்காலில் முத்தமிழை நிறுத்திவிட்டு ஆனைக்காலில் அடிபட்டு போனானே அந்த பாரதி அறிவானா, அவனுக்கு பிடிக்காத மதம் அந்த யானைக்கு பிடித்ததென்று சொன்னது யார், வாலி. அவர் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் சொல்கிறாரு, பாரதி வந்து போகும்போது அந்த யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு. அவர் சொல்கிறாரு, மோனைக்காலில் முத்தமிழை நிறுத்திவிட்டு ஆனைக்காலில் அடிபட்டு போனானே அவன் அறிவானா, அவனுக்கு பிடிக்காத மதம் அந்த யானைக்கு என்று பிடித்ததென்று அப்படின்னு சொன்னார். அதே கவிஞர் தான் சொல்கிறாரு, காஞ்சிபுரம் கோயிலில் இருக்க யானைக்கு வடகளை போகிறதா தென்களை போகிறதா நாமம் போகிறதா பட்டை போகிறதான்னு பிரச்சனை வரும்போது அந்த யானை மதம் பிடிச்சி ஓடிடுச்சு. எல்லாரும் சொன்னாங்க அதுக்கு மதம் பிடிச்சதுனால மதம் வெறி பிடிச்சதுனால ஓடிச்சுன்னாங்க. இவர் சொன்னார், மதம் பிடிக்காதனால தான் ஏன் ஓடி போணுச்சுன்னு சொன்னார். அப்பேற்பட்ட ஒரு கவிஞர் வாலி. அந்த வாலியுடைய பெயர் கூட வைத்து கொண்டு நடக்கின்ற இந்த விழாவிலே அவருடைய வார்த்தையிலே நான் சொல்கிறேன். நீ அவர் ஒரு முறை சொன்னார், கலைஞரை சொல்லும் போது சொன்னார், நீ எழுத்துக்களை எடை போட வந்த திராசு, நீ ஆதரித்தால் ஏழை கவியின் ஆவான் மிராசு, ஒரு முறையேனும் என் மீது உராசு, உயர்ந்து நிற்கும்பார் என்னுடைய சிரசு என்று சொன்னார். அதைத்தான் நான் இப்ராஹிமுக்கு சொல்கிறேன். உன்னுடைய வார்த்தைகளில் இதோ அண்ணன் நல்லி, இதோ சுந்தராஜ், இதோ லியாகத் அலி கான், இதோ கஜால் என்று வரிசையாக இருக்கிறார்கள். செல்லோனி சார் வந்திருக்காரு, அவர் ஒரு அமைச்சருடைய வீட்டுக்கார் வந்திருக்காரு. என்னுடைய பாணியில் சொன்னால் அவரும் வந்திருக்கிறார். அனைவருடைய வாழ்த்துக்களையும் சொல்லி கவிஞர் பழனி பாரதி அனைவருடைய வாழ்த்துக்களுடன் மிகவும் வெற்றிகரமான சிறப்பான ஒரு இடத்தை பிடிப்பார். அவர் மீது எனக்கு நம்பிக்கை உண்டு. அவருடைய எளிமையில நம்பிக்கை உண்டு. அவருடைய திறமையில நம்பிக்கை உண்டு. சொல்லிக்கொண்டே போனால் நேரமாகும் என்பதனால் அழுத பிள்ளைக்கு பால் பிடிக்கும், அரசன் பிள்ளைக்கு வால் பிடிக்கும், கண்ணுக்கு மை பிடிக்கும், கவிதைக்கு பொய் பிடிக்கும், கன்னத்தில் குழி பிடிக்கும், கார்கூந்தல் பெண் பிடிக்கும், தென்னைக்கு கீட்டு பிடிக்கும், நெல்லுக்கு நாற்று பிடிக்கும், அவரைக்கு பூ பிடிக்கும், அணிலுக்கு வால் பிடிக்கும், கல்வருக்கு இரவு பிடிக்கும், காதலருக்கு நிலவு பிடிக்கும், ஊருக்கு ஆர் பிடிக்கும், ஊர்வலத்தில் தேர் பிடிக்கும், தமிழுக்கு லா பிடிக்கும். தமிழகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் இப்ராஹிமுடைய படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்று சொல்கின்ற ஒரு காலம் உருவாகும் என்று சொல்லி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மொத்தத்தில் உங்கள் கவிதை எங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இது எங்களது இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாகவும் எழுத்தாளர்கள் சங்கத்தின் சார்பாகவும் இந்த படத்தை இயக்கிய இயக்குநருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை, அதாவது இயக்குநர்கள் சங்கத்தின் மூலமாகவும் எழுத்தாளர் சங்கத்தின் மூலமாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதிரி விழா எடுக்கிறது அவங்களை அறிமுகப்படுத்துகிறது. பத்திரிகையாளர்கிட்ட இப்போ சொன்னோம்னா அதை அவங்க போய் பப்ளிக்கில் அதை சேர்த்து அதை ஒரு அவங்களுக்கு ஒரு விளம்பரமாக, ஏன்னா அவங்கள யாருன்னு தெரியாது, இது மூலிமா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். முதல் வந்த உடனே நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. எல்லாத்தையும் கூப்பிடும்போது பேர் சொல்லி கூப்பிட்டாங்க, நல்லே குப்புசாமி செட்டியார்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டோன்னே எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. யாரையுமே எதையுமே மதத்தை சொல்லி கூப்பிடாதவங்க, ஜாதியை சொல்லி கூப்பிடாதவங்க, அவங்கள மட்டும் செட்டியாருன்னு பேரை சொல்லி ஜாதியை சொல்லி கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகளில் அதை மாதிரி அவாய்ட் பண்ணலாம்.
ஆனாலும் அதுக்கப்புறம் இப்ராஹிம் 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 நிறைய இப்ராஹிம் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ரெண்டையும் கலந்து ஒரு அழகான விழாவை எல்லாரும் கலந்துருக்கிறாங்கிறத ஒரு தெளிவுபடுத்திட்டாங்க. படம் எடுக்கிறது இதுக்கு முன்னால் பேசினவங்கெல்லாம் நிறையா பேசினாங்க. அவங்கவுங்களுக்கு உண்மையிலேயே இந்த விழாவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், கிட்டத்தட்ட கடைசி ஆள் வரைக்கும் நம்ம டைரக்டர் யூனியன் தலைவர் பெப்சி தலைவர் அவர் பேசுறது தவிர கிட்டத்தட்ட எல்லாரும் பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பேசும்போது சுருக்கமாகவும் அளவாகவும் பேசிட்டாங்க. வாலி சாரை பற்றி அதிகமாக பேசினாங்க. இது எல்லாம் வந்து வாலி சாருக்கு எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணியிருக்காரு, எல்லா இதுவும் இருக்குது. அவங்க திறமை என்னன்னு வாலி சாரினுடைய திறமை பாட்டு எழுதுறதுல மட்டும் இல்லை, பொதுவாக யாருக்கிட்ட பேசினாலுமே ஒரு நகைச்சுவையாக பேசுவார். ஒரு தடவை வைதே காத்திருந்தால் பட பாட்டு எழுதுறதுக்காக அவர் வீட்டுக்கு போனோம். நைட்டு ஒரு 11 மணிக்கு போனோம். 11 மணிக்கு நான் போகிறேன், அடுத்த நாள் என்னுடைய பாட்டு ரெக்கார்டிங்னு இளையராஜா சொல்லிட்டாரு. வாலி சார் எழுதுறாரு, அதை சொல்கிறதுக்காக இளையராஜா கிட்டேருந்து ஒரு ப்ரோக்ராம் சொல்கிறதுக்காக ஒருத்தர் அங்கே சுந்தரம்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் ப்ரோக்ராம் சொல்கிறதுக்கு போவார். ரெண்டு பேர் அங்கே போய் அவங்க வீட்டுக்கு முன்னால் நிற்கிறாங்க. நான் போகும்போது 11 மணிக்கு மேலே அவங்க வீட்டுக்கு முன்னால் நிற்கிறாங்க. இதை கதவை தள்ளுறாங்க தள்ளுறாங்க தள்ளுறாங்க, திறக்கவே இல்லை. ஏதோ ஒரு சத்தம் கேட்டு அவர் வந்திருக்காரு, கரெக்டாக அந்த நேரத்தில் நான் போகிறேன். அவர் சத்தம் கேட்டு வாலி சார் எழுத ஏதோ பாட்டு எழுதிட்டு இருக்கிறவர் வந்தார். என்னையா வெளியவே நின்றுட்டீங்கன்னு கேட்குறாரு. அவங்க ஏன் உள்ளே வரலன்னா நாய்கள் ஜாக்கிரதைன்னு வீட்டுக்கு முன்னால் போர்டு போட்டு வச்சுருக்கு. அந்த நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டு வச்சுருந்ததுனால இவங்க யாரும் உள்ளே போகலை. இல்லை நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டிருக்குங்க, அதனால தான் நான் வரல அப்படின்னா, அது குட்டி நாயா, நீங்கள் யாராவது முதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த போர்டு போட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா குட்டி நாய்க்கு சேதாரம் வாங்கிடக்கூடாது இல்லையா. அந்த மாதிரி வாலி சார் பாட்டு எழுதுறதுல மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலேயுமே அவர் கரெக்டாக தான் இருப்பார், கரெக்டாக தான் இருந்தார். முடிகிற வரைக்கும் இருக்கிற வரைக்குமே இப்படி கண்ணதாசன் வாலி இந்த மாதிரி அவர்கள் கலைஞர்கள் அந்த மாதிரி இந்த படத்தை இயக்குனரும் நடிகரும் தயாரிப்பாளரும் இங்கே வந்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறத வாழ்த்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்து நான் எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் திரைத்துறை சாராத ஒரே நபர் நான் ஒத்தந்தான், பாக்கியெல்லாம் அதை சம்மந்தப்பட்டவங்க அலையன்ஸ் ஒன்று. ஆ ஏ நீங்கள் இல்லையா சின்ன? அப்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். இதுக்கு காரணம் வந்து நானும் தூர்தர்ஷன் நடராஜன் சாரும் வாலி வீட்டுக்கு மாதத்துக்கு ஒரு தரம் அப்படின்னு வச்சுப்போம், 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு தடவை போகிறோம். ரொம்ப பழைய விஷயங்களை பற்றிலாம் ஓரம் பேசிகிட்டு இருப்பார். அங்கே நான் அவர் மச்சினர் சாமிநாதன், மைபா நாராயணன், நம்ம டைரக்டர் இப்ராஹிம் இவங்களெல்லாம் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு. மணிக்கணக்கில் பேசிகிட்டு இருப்பார். சாயந்தரம் 4:30 என்ன ராத்திரி 9:30 ஆகிடும். அதுக்கப்புறம் நான் படி இறங்கும்போது, செட்டியார் நான் சொன்னதெல்லாம் இங்கேயே மறந்துடணும், எதையும் வந்து வெளியில் வீட்டு தாண்டும் போது ஞாபகம் வச்சுக்கூடாது. நான் எங்கே வச்சுப்பேன், நான் எதுக்கு சொல்ல போகிறேன் யார்ட்டுன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி பல விஷயங்கள், அதாவது அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச வெளியூருக்கு தெரியாத பல விஷயங்கள்லாம் பகிர்ந்துட்டு இருக்கார். அவர் நல்ல ஒரு நட்பு. அவருடைய பாடல்களோட ஒரு புத்தகத்தில் என்னை பற்றி எழுதியிருந்தார். அவர் வந்து அங்கே நட்பு ஏற்பட்ட அந்த நட்பு காரணமாக என்னை கூப்பிட்டுருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி அவர் நடித்து இந்த படம் வந்து அவரே டைரக்ஷன் அனுப்பினா. ஆமாம், அப்போ வந்து அது சிறப்பாக வரணும்னு நான் பிரார்த்திச்சுக்கிறேன். அதே மாதிரி பயணி பாரதி பல வருஷம் கழிச்சு இன்றைக்கி பார்க்குறேன். முதல்ல எனக்கு புரியலை, இங்கே பார்த்த மாதிரி இருக்கேன் யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சீனிவாசனை கேட்டேன், அலைஞ்சினேன், பயணி பாரதி ஆமாண்ணார். இப்போ ரொம்ப வருஷம் முன்னாடி, 30 வருஷம் இருக்கும், 20 வருஷம் ஞாபகம் இல்லை. அப்போது சவுந்தரன் கைலாசம் வீட்டுக்கு போயிருந்தபோது ஒரு தான் என்ன அறிவுப்படுத்தி வச்சாங்க, தான் பயணி பாரதின்ட்டு. அப்போ ஏதோ அதுக்கு அந்த பேசும்போது நாழி ஆகிட்டு 6 மணி இருக்கும், அந்த லைட் சுவிட்ச் போட்டால் வேலை செய்வாங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். வாசலில் உடனே உள்ளே வந்து ஒரு இது எடுத்தார், சின்ன ஸ்கூட்டர் எடுத்தார், திறந்தார், ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணால் அப்புறம் லைட் எரிஞ்சுது அது. அப்புறம் நான் சொன்னேன், உங்களுக்கு இதெல்லாம் கூட தெரியுமான்னு சொல்லி கேட்டேன். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எனக்கு பழக்கம் உண்டு அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி எனக்கு ஆர்கே செல்லுமணி, அதாவது அற்புதமான படம் ஒன்று எடுத்தார், குற்றப்பத்திரிகைன்னு சொல்லிட்டு. அப்போ நான் சென்சார் போர்டில் இருந்தேன். சென்சார் போர்டு இருக்கும்போது நான் நம்ம ஏவிஎம் சாருடைய கடைசி சன் பாலசுப்ரமணியம், இன்னும் வேறு 2 பேர் மறந்து போச்சு. அந்த படம் பார்த்து அசந்து போயிட்டார் பாலசுப்ரமணியம். அவர் கேட்டார் அந்த ஒரு காட்சியில்,
அந்த ஐலண்ட் கிரௌண்ட் அப்போ இந்த கிராஃபிக்கெல்லாம் கண்டுபிடிக்காத காலம். அந்த ஐலண்ட் கிரௌண்ட் பூரா ஜனங்க நிற்கிறாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இவர் கிட்ட கேட்டார், எப்படி இது காட்சி படம் ஆக்கிறீங்க சொல்லிட்டு. இப்போதானே கிராஃபிக் அந்த அப்போ அந்தெல்லாம் இல்லாத காலம், ரொம்ப அருமையான ஒரு படம். சில காரணங்கள்னால அந்த படம் இப்போது வெளியே வரலை, அதாவது சென்சாரில் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டோம், வெள்ளிக்கிழமைக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டோம். அது என்னவோ காரணம், ப்ரொடியூசர் டிலே பண்ணார், அதுக்குள்ளே எஸ்ஏ வாங்கிட்டாங்க மண்டே அன்னைக்கு. அது ரொம்ப வருத்தம். அவர் எல்லாருமே வருத்தப்பட்டோம், யார் யாரெல்லாம் உட்காரணுமோ அந்த படத்தில் சென்சார் பண்ணுறதுக்கு. அது மாதிரி ஆயிடுச்சுன்னு அவங்க சனிக்கிழமை ஆனாலும் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சி தான் பண்ணது. என்ன காரணமோ சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், சில காரணங்களால் ரிலீஸ் பண்ண முடியல, அதுக்குள்ளே மண்டே வந்தது, மண்டே இது வாங்கிட்டு ஸ்டே வாங்கிட்டாங்க. ஒரு அருமையான படம், மக்கள்லாம் பார்த்து நீங்கள் பார்த்து ரசிக்க முடியாத படி போயிடுத்து. இன்னும் அதை பற்றி ரொம்ப சொல்ல முடியாது, சென்சார் போர்டு நடந்த விஷயம். அப்போது அவருடைய நட்பு ஏற்பட்டு அன்னைக்கு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம்தான் ஒரு இல்லை, அது முதல்ல சென்சார், அப்புறம் எக்ஸாம் இதுக்கு போச்சு, எட்டு பேர் பார்க்குறேன். அதுதான் சர்டிஃபிகேட் கிடச்சிது, ஆர்சியில் தான் கிடச்சிது. இன்னும் அது நாங்கள் வருத்தப்பட்டோம், அவர் வருத்தப்பட்டதில் நாங்கள் எட்டு பேரும் வருத்தப்பட்டோம். அந்த படம் வெளிவரல, அருமையான அந்த காலகட்டத்தில் வந்திருக்கணும். சில படங்கள் தள்ளி வரும், உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, படம் உலகம் தெரியும். அந்த காலகட்டத்தில் வரலன்னா அந்த அதுக்கப்புறம் தள்ளி வந்ததுன்னா அந்த படத்துக்கு இம்பார்ட்டன்ஸ். அப்போ இருந்த சூழ்நிலைக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம், நம்ம ரசிகர்களுக்கு கொடுத்து வைக்கலன்னு சொல்லணும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இவங்க ஒவ்வொருத்தரும் எனக்கு நல்ல பழக்கம் உள்ளவங்க. கவிஞர் முத்து மாணிக்கம் நான் அடிக்கடி, நான் திமுக நட்புணர்கள் நிறைய இருக்கிறதுனால அவர் அடிக்கடி பார்த்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு உண்டு. அவருடைய பேச்சு கேட்டு நான் ஆனந்தமாக கேட்டுருப்பேன். வாலி சார் ஒரு சார் சொன்னார் இல்லையா, எதையும் ஒரு நகைச்சுவை சீனு சொன்னார், நகைச்சுவாசம் அந்த அந்த முகமூடி பற்றி, இந்த மாஸ்க் பற்றி சொன்னார். ரொம்ப அவர் பேசும்போது கூட நிறைய சொல்வார், அது எழுதுனத விட ஒரு கால் பாகம் இருக்கும் அவர் பேசுறது எழுத்துல வராது. அவர் மூலியமாக கிடைச்ச நட்பு இது. அந்த நட்பு எப்போது நாங்கள் சுற்றி இருக்கோம், யாரோ தப்பு பண்ணால் டோஸ் விழுது சுவாமிநாயன் தான் விழும். சாமிநாயன் தெரியும் அந்த திட்டு நமக்காக இல்லை, யாரோ பண்ண கோபத்தை நம்ம மேலே காமிக்கிறாருன்னு. அதெல்லாம் ஒரு இனிமையான நாட்கள், அவர் சந்தித்த நாட்கள். அப்படி கிடைச்ச நட்பு இவருடைய நட்பு. இவருடைய இந்த படம் இவர் சொன்ன மாதிரி, லியாக்கத் அலிகான் சொன்ன மாதிரி பெரும் வெற்றி அடையணும்னு நான் வந்து எல்லார் சார்பிலும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். டைரக்டராகவும் வெற்றி பெற்ற மாதிரி இப்போது நடிகராகவும் வெற்றி பெறணும் நான் பரிபூர்ண ஆசையோடு நான் சொல்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற மூத்த சகோதரர் திரு நல்லி குப்புசாமி ஐயா அவர்களுக்கும், இயக்குநர்களுக்கும், திரைப்படத் துறையைச் சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும், கவிஞர்களுக்கும், அதுபோன்ற பத்திரிகையாளர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு மீட்டிங் நடந்துட்டுருக்கு, அவர் சொன்னாங்க இல்லையா சங்கமம்னு, இந்த சங்கம்லேயே என்னுடைய வாழ்க்கை வந்து சங்கமிச்சு போயிடுச்சு. இப்போ வந்து மீட்டிங் பாதியில் முடிச்சுக்கிட்டு இங்கே எல்லாம் வெயிட் பண்ணுங்க, ஏன்னா அவங்க ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தார். எனக்கு இப்ராஹிம் வந்து மிகச்சிறந்த நண்பர், இப்ராஹிம் ராவுத்தரோட ஆஃபீஸில் அங்கே ஒரு சாதாரண ஒரு உதவியாளராக வந்து அவர் இயக்குநராக வர வரைக்கும் அவரோட எனக்கு மிக நெருங்கிய பழக்கம். அதனால் தயவுசெய்து நான் போயிட்டு வந்தாகணும். அதனால் ஒரு 40 பேர் வெயிட் பண்ணுறாங்க, இருந்தாலும் நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, ஏன்னா அவங்க கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க, அந்த மீட்டிங் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு திரைப்படத்தை வந்து இயக்கி தயாரித்து வெளியிடுறது வந்து கொஞ்சம் சிரமமான ஒரு காலகட்டம். நான் வந்து திரைப்படத்துறையில் ஒரு அமைப்புக்கு தலைவராக இருந்தாலும் என்னைய நிலையை தெரிஞ்சு சொல்கிறேன். ஆனாலும் வந்து அதை சரியான முறையில் திட்டமிட்டு சரியான முறையில் விளம்பரப்படுத்தினா, சரியான முறையில் வந்து வெளியிட்டால் அது எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் மிகச்சிறந்த ஒரு தொழிலாக இந்த தொழிலை மாற்ற முடியும். இப்போது ஒரு 4-5 நாள் முன்னாடி கூட நான் வந்து ஒரு விழாவில் வந்து மத்திய ஒலிபரப்புத்துறை ராஜாங்க அமைச்சராக இருக்கிற ஸ்டேட் மினிஸ்டராக இருக்கிற திரு எல் முருகன் அவங்ககிட்ட வந்து ஒரு வேண்டுகோள் கொடுத்தேன். சொன்னேன், சார் எல்லாத்துக்கும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது வந்து இன்றைக்கி வந்து ரோடு மட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, எல்லா தொழிலுக்கும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. நமக்கு இந்த துறை வந்து ஏறக்குறைய ஒரு 50,000 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு துறை இது. இந்தியா மொத்தம் ஹால் ஓ அகில இந்தியாவும் நான் சொல்கிறேன், தமிழ்நாடு மட்டும் இல்லாமல். ஆனால் இந்த துறைக்கு வந்து ஏதாவது ஒரு கட்டமைப்பு இருக்குன்னா எந்த கட்டமைப்பும் இல்லாமல் இருக்குது. அப்போ இதை பற்றி யாரும் கவலைப்படுறவங்களும் இல்லை. ஒரு சாதாரண தொழிலில் ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயி கூட அவங்களுக்கு ஒரு
தொழிலாளிக்கு உண்டான அங்கீகாரம் இருக்குது. தயாரிப்பாளருக்கு அங்கீகாரம் இருக்கா இல்லையாங்கிறத பற்றி இப்போ நான் பேசலை. நான் ஒரு தொழிலாளியாக இருக்கேன், நான் இல்லை நான் இல்லை மா நான் ஒரு டைரக்டருங்கிற தொழிலாளி எடுத்துக்கலாம் கூட, ஒரு லைட் மேனோ இல்லை வந்து ஒரு ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டோ இல்லை வந்து கார்பெண்டரோ யாரோ ஒரு தொழிலாளியாக இருக்காங்க. அவங்க வந்து 30 வருஷமாக வேலை செய்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு எந்த தொழிலாளிங்கிற அங்கீகாரமும் இல்லை. ஆனால் இந்திய அரசு இது தொழில் வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்கு. நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட தொழில்துறை சேர்ந்த தொழிலாளியாகவும் இல்லை, இல்லை வந்து அமைப்பு சாரா தொழிலாளரும் நாங்கள் இல்லை. அங்கீகரிக்கப்பட்ட தொழிலாளராக இருந்தால் அந்த தொழிலாளர் கிடைக்க வேண்டிய நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கணும், அது இல்லை. சரி பரவாயில்ல, நாங்கள் அமைப்பு சாரா தொழிலாளர் கொடுக்குற அந்த நன்மையாவது எங்களுக்கு கிடைக்கும் கொடுங்கன்னா, நோ யூஆர் ரெகக்னைஸ்ட் அஸ் இண்டஸ்ட்ரி, சினிமா இஸ் ரெகக்னைஸ் இண்டஸ்ட்ரி. அப்புறம் ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு அதுக்குண்டான ஒரு அங்கீகாரம் இருக்கு இல்லைங்களா, அது இல்லை. இப்போ வந்து பல லட்சம் கோடியை வந்து வாராக்கடனாக வந்து 10,000,000,000 தொழிலுக்கு நீங்கள் வந்து ரைட் ஆஃப் பண்ணும்போது, இந்த சினிமா துறையில் அதிகபட்சமாக வந்து உங்கள் 1,000 கோடி ரூபா கடன் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து 400 கோடி ரிட்டர்ன் வந்திருக்கு, 600 கோடி வரல. 600 கோடி வராத ஒரு இண்டஸ்ட்ரி வந்து வந்து அபாயகரமான இண்டஸ்ட்ரியாக இருக்குன்னு நீங்கள் அறிவிச்சிங்கன்னா, 10,00,000,000,000 வாராக்கடனாக இருக்கிற வந்து இண்டஸ்ட்ரியெலாம் நீங்கள் அது மாதிரி அறிவிக்கலாம் இல்லை, அதுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கீங்களே. இந்த துறையும் ஒரு இண்டஸ்ட்ரி, ஒன்று இது இண்டஸ்ட்ரி இல்லைன்னு அறிவிச்சிருங்க, இல்லை இண்டஸ்ட்ரினா இண்டஸ்ட்ரிக்கு உண்டான தகுதியை கொடுங்க அப்படின்னு வந்து நான் அவங்களுக்கு வந்து வேண்டுகோள் கொடுத்தேன். ஆனால் அவரோட மிக பெருந்தன்மையாக அவர் மேடையிலே வந்து பேசி என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்னு நான் இங்கே அவர் சொன்னேன். வித்தின் 2 வீக்ஸ் நான் உங்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு மீட்டிங் கூட, இது என்ன ப்ராப்ளம்னு தெரியாது, நீங்கள் மூணாக பிரிச்சுட்டு வாங்க. ஒன்று, உடனடியாக உங்களுக்கு தேவையான உடனடியாக நடக்கக்கூடிய விஷயங்கள், அப்புறம் 1 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள், அப்புறம் லாங் டேர்ம், எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றும் சேர்த்து வந்தீங்கன்னா எதுவுமே நடக்காமல் போயிடும். அதனால் முதல்ல நீங்கள் உங்கள் அமைப்புகளோடு சேர்ந்து இந்த கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் அதை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி கொண்டு வாங்கன்னு சொன்னார். அதுக்கு இந்த மேடையிலையும் என்ன, அது வேறு ஒரு பெங்களூர் நடந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு சிறப்பு இருந்து நான் வந்திருந்தார். இன்றைக்கி அதுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி நடந்தது, 9th நடந்தது. அதை இந்த முதல் மேடையில் இதை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறேன். மாண்புமிகு மத்திய அமைச்சர் திரு முருகன் அவர்கள் கூட என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உடனடியாக அதுக்கு வந்து நிவாரணம் கொடுத்ததுக்காக. அது மாதிரி ஒரு கட்டமைப்பு வரும்போது இது மாதிரியான படங்களை வந்து உண்மையாகவே ரிலாக்ஸாக ரிலீஸ் பண்ணலாம், எந்த விதமான டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக ரிலீஸ் பண்ணுறோம். அது மாதிரி கட்டமைப்பை ஏற்படுத்துறதுக்கு மத்திய அரசுக்கு என்னுடைய வேண்டுகோள். மற்றபடி வந்து இவர் இப்ராஹிம் வந்து இப்ராஹிம் ராவத்தூரோட பட்டறையில் பயின்ற ஒரு மாணவர். அதனால் வந்து இப்ராஹிம் ராவுத்தர் மாதிரி ஒரு சிறந்த தயாரிப்பாளர் எனக்கு இது வரைக்கும் அமையல. உண்மையாகவே வந்து திரைப்படத்துறையை நேசிக்கிற ஒரு தயாரிப்பாளர். அன்னைக்கு வந்து இந்த திரைப்படம் இப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக மற்ற எவ்வளோ பேர் என்ன சொன்னாலும், நான் வந்து ராவுத்தர் மட்டும் தயாரிப்பாளராக இல்லைன்னா புலன் விசாரணை திரைப்படத்தை நான் இயக்கியே இருக்க முடியாது, நான் டைரக்டராகவே வந்திருக்க முடியாது. அது மாதிரி பல்வேறு விதமான ஏன்னா இங்கே ஒரு இங்கே ஒரு பிரச்சனை என்னென்னா, எனக்குள்ளே ஒரு கனவு இருக்குது, அந்த கனவுக்கு நான் ஒரு வடிவம் கொடுக்குறது தான் ஒரு இயக்குனர் வேலை. இந்த கனவு என் மனசில் தான் இருக்குது, அது மற்றவங்களுக்கு சொன்னால் தெரியாது. அப்போ மற்றவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் வேஸ்ட்டாக வேலை செய்கிறேன், இல்லை செலவு இழுத்து விட்டுறேன், இல்லை என்னென்ன தெரியல, இல்லை டே எல்லாம் நைட்லாம் ஷூட் பண்ணுறான், இது மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகள். ஆனால் அன்னைக்கு அவர் என்ன சொன்னார், டே விட்டுருப்பா, அவன் ஏதோ நினைக்கிறான், அவன் நினைக்கிற மாதிரி விட்டுருங்க, அவனால் அவனை யாரும் தலையிடாதீங்க அப்படின்னு வந்து ஒரு சுதந்திரத்தை எனக்கு கொடுத்தார். ஆனால் எங்கிட்ட என்ன சொன்னார், செல்வமணி இது வந்து எனக்கு 6வது படம், இன்னும் நான் இந்த படம் ஃப்ளாப் ஆனால் கூட இன்னும் நான் 6 படம் தயாரிப்பேன், எனக்கு வந்து விஜயகாந்த் கூட இருக்காரு, நான் இன்னும் 6 படம் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். ஆனால் உனக்கு வந்து இந்த படம் ஃப்ளாப் ஆச்சுன்னா அடுத்த படம் உனக்கு கிடையாது, இது உன்னோட லைஃப், அதனால் ஈகோ எடுத்துக்கிட்டு நான் நினைக்கிறது தான் பண்ணணும்னு தயவுசெய்து பண்ணாத, ஆனால் எது சரியோ வெற்றியும் தோல்வியும் உன்னோடது, அப்புறமா தான் நான் சம்மந்தப்படுறேன். அதனால் வந்து இது யூகோ இல்லாமல் எது நல்லதோ அதை பண்ணு. ரெண்டு பக்கமே அறிவுரையும் கொடுத்தாரு, சுதந்திரமும் கொடுத்தார். அது மாதிரி வந்து ஒரு மிகச்சிறந்த தயாரிப்பாளர், மிகச்சிறந்த கலைஞன். அந்த பட்டறையில் வந்து இப்ராஹிம் வந்து அங்கே சேர்ந்தவர், அவரோடு நான் உதவியாக இருக்கும்போது பார்த்துருக்கேன். மிகச்சிறந்த மிக மிகச்சிறந்த ஒரு நட்புக்கு அடையாளமான ஒரு ஒரு அவர் வந்து ஹீரோவாக வந்து இன்றைக்கி நடிக்கிறாருங்கும் போது உண்மையாக வந்து எனக்கு ஆச்சரியம் தான், இவர் ஹீரோவாக நடிக்க முடியுமா? ஆனால் ஸ்டீலில் பார்த்தா வந்து இப்ராஹிமை நேராக பார்க்காம ஸ்டீலில் பார்க்கா வந்து ஒரு பிரம்மாண்டமாக தான் தெரியுது வந்து. அப்போ அது அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அவர் அந்த கனவு வந்து இப்ராஹிமோட இதில் வந்திருக்கு, அது வந்து ஸ்க்ரீனில் வரும்போது நிச்சயமாக வந்து
ஆனந்தகுமார், வெரி குட், கங்க்ராலேஷன். ஏன்னா இவர் வந்து சுசீந்திரன் கிட்ட ஒர்க் பண்ணவர் வந்து, அதனால சுசீந்திரனோட அந்த ஒரு பாணி வந்து இவருக்கு தெரிஞ்சு. ஏன்னா சுசீந்திரன் வந்து மிகச்சிறந்த ஒரு இயக்குனர் என்னை பொறுத்த வரைக்கும். அது மற்றவங்களால கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களை வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து ஒரு குறைந்த பட்ஜெட்லையும் அவரால் படம் பண்ணக்கூடிய ஒரு மிகச்சிறந்த இயக்குனர். அவர்கிட்ட ஒர்க் பண்ணது, அது மட்டும் இல்லாமல் திருமலை கிட்ட கூட ஒர்க் பண்ண இல்லையா. திருமலை கிட்ட ஒர்க் பண்ணதால் நீ ஒரு வகையில் எனக்கு பேரன் மாதிரி ஆயிடுற நீ. ஏன்னா திருமலை என்னோட உதவியாளர், என்னோட உதவியாளரோட உதவியாளராக நீ வந்து வந்ததால் எனக்கு பேரன் முறை கூட வேணும். அந்த வகையில் நீ எனக்கு சொந்தமாக இருக்கிறதால இந்த திரைப்படம் மிகச்சிறந்த வெற்றி அடைந்து அனைவருக்கும், தயாரிப்பாளருக்கும், அது போன்றே வந்து ஒரு ஹீரோவாக வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுற அறிமுகமாகிறார் நண்பர் இப்ராஹிம், அவருக்கும் இந்த திரைப்படத்தில் பங்கு பெற்று கொண்டிருக்க அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் கலைஞருக்கும் என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த படம் மிகச்சிறந்த வெற்றியடையும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுமே இல்லாம இந்த திரைப்படத்துறையில வந்து நீங்க பல்வேறு விழாக்களை கலந்து கொண்டு சிறப்பு செஞ்சிருக்கீங்க, அதனால நீங்க திரைப்படத்துறை சேராதுன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. திரைப்படத்துறையை நேசிக்கிற மிகச்சிறந்த கலைஞன் அவர். உண்மையாவே வந்து அவர் சொன்னார் வந்து, அந்த எனக்கு வந்து அவர் ஆர்சிக்கு வந்து வந்தார், முதல்ல வரல, ஈசிக்கு வரல, ஆர்சியில வந்தார். ஆர்சியில வரும்போது ஈசி எக்ஸாமினிங் கமிட்டி வந்து என் படத்தை வந்து 167 கட்டு கொடுத்துருந்தாங்க. குற்றப்பத்திரிகை வந்து 167 கட்டு கொடுத்தாங்க. இந்த கட்டு கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணுறதை விட படம் பண்ணாமல் ரிலீஸ் பண்ணாமல் போயிடலான்னு சொல்லி நான் விட்டோம். அப்புறம் வந்து பாலு சார் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சவர். பாலு சார் வந்து அந்த கேப்டன் போகிறப்ப எனக்கு அங்கே ஷூட் பண்ணும்போது அவரோட ஒரு நட்பு இருந்தது. அதனால் வந்து அவர் தான் அந்த இதுக்கு வரும்போது அவர் வந்து சொன்னார், நான் படம் பார்க்க போகிறேன், பார்த்து சொல்லலாம் பண்ணார். படம் பார்த்துட்டு அங்கே ஆர்வம் இருந்தவங்க மிகப்பெரிய எதிர்ப்பு அந்த நேரத்தில். இந்த படம் வந்து கொஞ்சம், ஏன்னா அது அரசியல் காரணங்களுக்கு அந்த படத்தை வந்து அழுத்த நினைச்ச பல்வேறு இது வந்து அந்த ஆர்வோக்கு வந்து ஒரு கம்பல்ஷன் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது சாரு பாலு சார் மிக 3 மணி நேரம் டிஸ்கஷன் வந்து 3 மணி நேரம் டிஸ்கஷன் பண்ணி அந்த படத்தை வந்து வெறும் 7 கட்டோட 167 கட்டோட கொடுத்த படத்தை வெறும் 7 கட்டோட அந்த படத்தை வந்து சென்சார் பண்ணி எங்களுக்கு வந்து ஓகே பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் எங்களோட துரதிருஷ்டம் வந்து அந்த இது படத்தை உடனே அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டார் ப்ரொடியூசர், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி சரி நம்ம பிரச்சனை இல்லைன்னு நினச்சிட்டார். நான் ஏற்கனவே சொன்னேன் இது வந்து வேறு வேறு ப்ரெஷர் இருக்குதுன்னு சொன்னேன். ஆனால் வந்து அவர் அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணதால் வேறு ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷரில் அந்த படத்தை வந்து மறுபடியும் வந்து ஸ்டே பண்ணி 14 வருஷம் அவங்க வச்சுனாங்க. 1993 சென்சார் ஆன படத்தை 2007 வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். ஒரு 13-14 வருஷம் வச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம். அப்போ வந்து ஹீரோயினாக இருந்த ரோஜாவோ ரம்யா கிருஷ்ணனோ இப்போ வந்து கல்யாணமாய் குழந்தை பற்றி அம்மாவை விட்டாங்க. அம்மாவோட பிறகு அவங்க டூயட் போடுற மாதிரியான காட்சிகளோ, அது மட்டும் இல்லாமல் படத்தில் வந்து மிக முக்கியமாக இருக்கிற விஷயங்களை வந்து 1000 படி கட் பண்ணி தான் படத்தை கொடுத்தாங்க. அதாவது வந்து செதைச்சி சின்னாபின்னமாக்கி அது வந்து வெறும் கூறு போட்டு இது மாதிரி கொடுத்தாங்க. அந்த படம் வந்து இப்போது பல்வேறு காரணங்களாக அதை நாங்கள் அது பெரிய இன்ட்ரெஸ்ட் எடுத்துல. ஏன்னா எப்படி கொடுத்தாலும் அந்த படம் வந்து மெயின் மேட்ரு இல்லாமல் படத்தை கொடுத்தா சரியாக வருதுங்கிறது எங்களால் அந்த படத்தை நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் பார்த்த படத்தை நாங்கள் வந்து ஜனங்களுக்கு காமிக்க முடியல. அது எங்களுக்கு என் வாழ்க்கையிலே மிகப்பெரிய தோல்வி, அது ஒரு துரதிருஷ்டம். அந்த படம் சரியாக இருந்தால் அது மிகப்பெரிய இதுவாக இருக்கும். ஸோ அதுலேயே மா சுற்றி சுற்றி வந்தோம். ஏன் அது நான் சொல்கிறேன்னா என்னை யாருனே அப்போ சாருக்கு தெரியாது, நான் யாருனே அவருக்கு தெரியாது. ஆனாலும் இது ஒரு நல்ல திரைப்படம், இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணணும், அதாவது வந்து அரசுக்கோ இல்லை அரசு அழுத்தத்துக்கோ எந்த விதமான இதுவும் பணிஞ்சும் போயிடாமல் அந்த படத்தை வந்து ஒரு கலைஞனாக இருந்து போராடி அதை ரிலீஸ் பண்ணி கொடுத்ததில் ஐயாவுக்கு வந்து மிகப்பெரிய பங்கு இருக்குது. அதுக்கு நன்றி. இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். நன்றி ஐயா. ரிலாக்ஸ் படத்தின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணேன். அப்புறம் இது சம்பந்தமாக நான் எல்லாரையும் கூப்பிடும்போது, ஐயா நல்லி ஐயா அவங்களை போய் கூப்பிடும்போது, நீ வாலியோட உதவியாளராக இருந்த, உனக்காக நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லி வந்த அவங்களுக்கு நன்றி. ஐயா கவிஞர் காசி முத்துமாணிக்கம் ஐயா அவர்களுக்கு நன்றி. எங்களுடைய பெப்சி தலைவர், எங்களுக்கு எல்லாம் தகப்பனா திகழ்கிற ஆர்கே செல்வமணி சார் அவர்களுக்கு நன்றி.
கவிஞர் பழனி பாரதி சார் அவர்களுக்கு நன்றி. ஐயா அலையன்ஸ் சீனிவாசன் சார் சொல்லணும்னா அது நிறைய இருக்குது. இன்றைக்கி என் பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் ஸ்கூலில் படிக்கிறதுக்கே சார் பெரிய உதவி செஞ்சாங்க, அதெல்லாம் பெரிய நன்றி. சுந்தரராஜன் சார், சுந்தரராஜன் சார் திட்டுனாங்க என்னைய, இருந்தாலும் சுந்தரராஜன் சார் கையால் அவங்க வாயால் நம்ம திட்டுப்பட்டோம்னா பெரிய ஆள் அவங்கன்னு ராவுத்தர் சார் எனக்கு முன்னாலே சொல்லியிருக்காரு. அதுக்காகவே சார்கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன். இன்னைக்கு லியாக்கத்தண்ணன்ட்டு வந்து என்னை ராவுத்தர் பிடிச்சி ஒப்படைச்சார், அண்ணே நீங்கள் தானே இந்த பையனை வந்து வழி நடத்தி கொண்டு வரணும்னு. அப்படிப்பட்ட அவங்களெல்லாம் வந்திருக்காங்க, அவங்களெலாம் என்னை வாழ்த்தினதுக்கு ரொம்ப நன்றி. இதை தொடர்ந்து வருகை தந்திருக்கக்கூடிய தொலைக்காட்சி பத்திரிகை ஊடக அன்பர்கள் நண்பர்கள் அனைவரும் நீங்கள் என்னைய வாழ்த்துறது மட்டும் இல்லாமல் வளர்த்து விடுறது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் எல்லாம் நினைச்சாதான் ஒரு படம் வெற்றி பெறும், அந்த நினைப்பை இந்த படத்துக்கு ஒரு சின்ன கருணை காட்டுங்க. எல்லாருக்கும் வருகை தந்த அனைவருக்கும் உங்களோட டயத்தையெல்லாம் இந்த எனக்காக என்னுடைய விழாவுக்காக செலவு பண்ணி வந்து பொறுமையாக அமர்ந்து விழாவை சிறப்பி தந்த உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. பாபு சார் நீங்கள் ஏதாவது பேசுங்க. நீங்கள் வாங்க கண்டிப்பாக எப்போது பேசுங்க. மாபெரும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் சார். லேட்டாக வந்து கொஞ்சம் மன்னிக்கணும். தேங்க்யூ சார். இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்த அனைவருக்கும் அன்பும் நன்றியும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நல்லா பாத்துக்கணும். இது படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகி பெருசா வர வரைக்கும் வீட்டுல அம்மா நீதான் சந்தோஷமா வச்சுக்கணும், மகிழ்ச்சியா வச்சுக்கணும். எந்த டென்ஷனும் கொடுக்காத அளவுக்கு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிறதுல பாதிப்பாங்க உனக்கு இருக்கு. நன்றி.